தூத்துக்குடி மாவட்டத்தில் வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு முதல் வேம்பார் வரையிலான கடற்கரை பகுதியில் உள்ள உப்பளம் மற்றும் சதுப்பு நில பகுதிகளில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை பல வெளிநாட்டு பறவைகள் வருகை தருவது வழக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக சீனா, நைஜீரியா, ரஷ்யா, கஜகஸ்தான், ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பூநாரை, பெருங்கண்ணி, பவளக்கால் நாரை மற்றும் பாத்து இனங்கள் என பல்லாயிரக்கணக்கான பறவைகள் வருகை தருகின்றன. இந்த பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு தூத்துக்குடி மாவட்ட வனத்துறை மற்றும் பறவைகள் குறித்த ஆராய்ச்சி மேற்கொண்டு வரும் தொண்டு நிறுவனம் சார்பில் 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த பறவைகள் கணக்கெடுப்பிற்கு பிறகு வெளிநாடுகளில் இருந்து எவ்வளவு பறவைகள் வந்து உள்ளது, அதுபோல் மற்ற மாநிலங்களில் இருந்து என்ன மாதிரியான பறவைகள் வந்துள்ளது என்பது தெரிய வரும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். இந்த பறவைகள் கணக்கெடுப்புங்கிறது வருட வருடம் வனத்துறை நடத்துறாங்க. இது எதுக்கு நடத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பறவைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த தட்பவெப்ப மாற்றங்கள் கிளைமேட் சேஞ்சை வந்து சீக்கிரமே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு நல்ல ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. இந்த டயத்தில் வந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும், அதே போல் இந்த பறவைகளோட இம்பார்ட்டன்ஸை முக்கியத்துவத்தை குறிக்கிறதுக்காகவும் தூத்துக்குடி மக்களிடையே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட்டையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஐடியா வச்சுருக்காரு.